சேவாக்கிருத்திபரியந்தா இதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜ்ஞான கனஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணன பத்ததீக்ஷம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் ஏவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. அசங்கச்சக்கரலாஞ்சனஸ்வதுத்வபுண்ட்ரமண்டிதஃ சகண்டலக்னசத்துடஸ்யநர்க்கபத்மமாலினஃதாந்தரீயசூத்தரீயயஜ்ஞசூத்ரசோபிதஃ மாநசே குருஸ்வவெங்கடேஸ்வரஃ. யத்பதாம்போருஹத்யானவித்வஸ்தாசேஷகல்மஷஃ அஸ்துதாமுபயாதோஹம் யஹமுனேயம் நமாமிதம். ஸ்வாதயன்னிஹ சர்வேஷாம் த்ரய்யந்தார்த்தம் சுதுர்க்ரஹம் ஸ்தோத்ரயாமாஸ யோகேந்த்ரஹ தம் வந்தே யாமுனாஹ்வயம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. வசீவதன்யோ குணவான் ருஜுஷுசிஹி மிருதுர்தயாளு மதுரஸ்திரஸ்வமஹ க்ருதிஹி க்ருதஜ்ஞஹ த்வமதி ஸ்வபாவதஃ சமஸ்த கல்யாண குணாம்ருதோதீஹி. எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை ஆளவந்தாரும் சுவாமி தேசிகனும் பெரியவாச்சான் பிள்ளையும் மற்றும் மகனீயர்களும் அனுபவித்த ரீதியிலே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் முதலில் வசித்வம் என்கிற குணம் சொல்லப்பட்டது. அடுத்தது வதான்யம். வதான்யா என்பது அந்த வதான்யத்துவமாவது வள்ளல் தன்மை. அடுத்தது குணவான் என்பது சொல்லப்பட்டது. குணவான் ரிஜுஹு, இப்பொழுது ரிஜுஹு சுசிஹி இவைகள் எல்லாம் பார்க்க வேண்டும். அதிலும் குணவான் என்று சொன்னார். அந்த குணம்ன்றது எந்த குணத்தை சொல்லுகிறது என்று கேட்டால், எம்பெருமானுக்கு பொதுப்படையான வார்த்தை இல்லை இது குணவான்றது. இது எம்பெருமானுக்கு அசாதாரணமாக அவர் நம்முடன் சேரும்படியாக இருக்கக்கூடிய ஒரு சீல குணத்தை சொல்லுகிறது குணவான் ரத்னாலே என்று போன உபன்யாசத்தில் பார்த்தோம். எம்பெருமானுடைய குணம் சீலம் இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது. எம்பெருமானை பொறுத்தவரைக்கும் மகதோ மந்தை சக நிரந்தரண சம்ஸ்லேஷம்னு சொல்லக்கூடிய குணம் இது. குண பிரகரணமாக இருந்திருக்கிறபடினால என்ன எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லும்படியான ஒரு இடத்திலே அமைந்துள்ளபடினாலே இந்த பொதுப்படியாக சொல்லக்கூடிய குணவான்றது இது விசேஷத்தில் போய் முடிகிறது. இக்ஷாகு வம்ச பிரபவோ பபூவ குணவத்தரகா என்று இங்கு வால்மீகி பகவான் கேட்ட கேள்விக்கு நாரதர் எம்பெருமான் ராமனிடத்தில் இருக்கின்ற குணங்களை எல்லாம் விசேஷமாக இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் சொல்லி கடைசியில் சொல்லுகிறார் பிரபுவ குணவத்தரகா என்பதாக. அப்பேற்பட்டவர் எம்பெருமான். அவருடைய ஒரு சீலம், அந்த சீல அதாவது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சீலத்தினுடைய காரியம்தான் இப்படி அர்ச்சாவதாரமாக ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் எழுந்தருளி ஒவ்வொருவரையும் அனுகிரகம் பண்ணுவது என்பதாக. ஆகையால இந்த சீல குணத்தை பற்றி நாம் பார்த்தோம். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே என்பதாக வேதம் சொல்லுகின்றது. அஜாயமானஹாம் பிறப்பே இல்லாதவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் பகுதா விஜாயத்தே எத்தனையோ பிறப்பை எடுகிறான், எத்தனையோ விதமாக அவதாரம் செய்கிறான் என்று சொல்லுகின்றார். எதுக்காக அவதாரம் பண்ணுகிறார்? பெருமாள் அவதாரம் பண்ணுவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணங்களுக்காக தான், ஒவ்வொரு காரணத்துக்காக தான் அவதாரம் பண்ணுகின்றார். எப்படிப்பட்ட காரணங்கள்? அதில் முக்கியமான காரணம் என்னவென்று கேட்டால் ஆசிரித ரட்சணார்த்தமாக
அவர்கள் எவ்வளவு நீச்சமாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக எம்பெருமான் அவதாரம் பண்ணுகின்றார். இந்த சீல குணத்தைத்தான் அங்கு இங்கு சொல்லப்படுகிறது வெறும் குணவான் என்பதனாலே. சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா என்று எம்பெருமானுக்கு ஒரு சிறப்பை சொல்லுகிறது வேதம். நாம ஒவ்வொரு வாட்டி இந்த பூமண்டலத்துல இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள நாம பிறக்கச்செல்லாம் நமக்கு இந்த பிறப்பு கர்ம நிமித்தமான ஒரு பிறப்பு. நாம பண்ண புண்ணிய பாப்பானுகுணமான ஏற்பட்ட ஒரு சரீரத்தோட ஒரு சம்சர்க்கம் ஒரு சேருவது இருக்க அதுதான் பிறப்பு என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் பிறக்க செய்யும் இந்த ஜென்மா முடிஞ்சு போச்சு இத்தோடன்னு தெரியல, இந்த ஜென்மா முடிஞ்ச முன்னே இன்னொரு ஜென்மா இருந்துருக்கு, இது இன்னொரு ஜென்மா, இப்படி ஒவ்வொரு ஜென்மாவா சொல்லி போ இந்த ஜென்மாக்கள்லாம் இருக்கிறபடினால நமக்கு போய் மோட்சம் வருதான்னு கேட்டோமானாக்கா நமக்கு தெரியாது. ஆனா பெருமாள் ஒவ்வொரு அவதாரத்தினாலேயும் அவர் மேன்மை பெறுகிறாராம். சௌ ஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா என்று சொல்லுகின்றார். அந்த மேன்மை எப்படி என்று கேட்டால் ஒவ்வொரு அவதாரத்தினாலேயும் எத்தனையோ மக்களை எத்தனையோ சேத்தனர்களை உய்யும்படியாக பண்ணுவதனாலே அவருக்கு ஒவ்வொரு அவதாரத்தினாலும் ஒரு மேன்மை ஏற்படுகிறது என்று சொல்லுகின்றார். சௌ ஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா என்று இப்படி எம்பெருமானுடைய அவதாரங்கள்லாம் சீலத்தினுடைய காரியம் சீலத்தினுடைய செயல் என்பதை நாம் இதுவரையில் பார்த்தோம். அடுத்த குணம் எம்பெருமானுக்கு உண்டான குணத்தை சொல்லுகின்றார் ருஜுகு என்று, ஒரு நேர்மை. இப்படிப்பட்ட நேர்மை எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடியதான நேர்மை வேறு எங்கும் பார்க்க முடியாத ஒரு நேர்மை, அந்த நேர்மை தான் சொல்லுகின்றார். ஆசிரிதேஷு மனோவாக்காய விரத்தியினாம் ஏகரூபத்தையா கௌட்டில்ய ரகிதகா என்று இந்த மேன்மை இந்த ரிஜுகு என்கிற குணத்தை பற்றி சுவாமி தேசிகன் பாஷ்யத்தில் சொல்லுகிறார். ஆசிரிதேஷு தன்னை அண்டினவர்கள் இடத்தில் மனசினாலும் வாக்குனாலும் செயல்னாலும் எந்த விஷயத்திலும் கௌட்டில்யம் இல்லாமல் இருப்பது. கௌட்டில்யம்னா குட்டில புத்தி, மனசுல ஒண்ணு சொல்றது, மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிறது, வாக்கால ஒண்ணு செய்யறது, அல்லது செயல்ல வாக்கால ஒண்ணு சொல்றது, செயல்ல ஒண்ணு காண்பிக்கிறதுன்னு சொல்லி மாறி மாறி பண்ணாமல் ஒரே ரீதியாக எதை நினைக்கிறோமோ அதை வாயால சொல்றது, எதை சொல்றோமோ அதை செய்யறது அப்படின்னு இருக்கிற நிலை இருந்துருக்கு. இதுதான் ருஜு, பிராமாணிகமான ஒரு தன்மை. இதுல சொல்லச்சு கர்மண்யேகம் வசசேகம் மனசேகம் மகாத்மனாம். மகாத்மாவாக இருந்திருக்கவாளுக்கு கர்மண்யேகம் வசசேகம் மனசேகம், அவளுடைய செயலும் சொல்லும் மனசுல எண்ணமும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். இதே துராத்மாக்களுக்கு எப்படி இருந்துருக்கோம் அப்படின்னா கர்மண்யன்யது வசசன்யது இது மனஸ் அந்ய துராத்மனாம். அவளுடைய செயல் ஒரு மாதிரி இருந்துருக்கும் ஆனா எண்ணம் வேற மாதிரியாக இருந்துருக்கும். அதே மாதிரி அவளுடைய வாக்குல சொல்றதும் வேற மாதிரியாக இருந்துருக்கும். இது துராத்மாக்களுடைய ஒரு நிலைப்பாடு. இவர் மகாத்மா, இந்த மகாத்மாவாக இருந்துள்ள இருக்கிற எம்பெருமானுக்கு இதனால சொல்றது மூன்று கரணங்கள்னாலேயும் ஆசிரியர்கள் விஷயத்திலே ஒரே மாதிரியான நடத்தையை உடைத்தானவராக எழுந்துள்ள இருக்கிறார் என்று சொல்லுகின்றார் ரிஜுஹு என்பது. இதனால ஏற்படுறது என்ன என்று கேட்டால் எம்பெருமானுடைய நம்பிக்கை தன்மை, எம்பெருமானிடத்துல விசுவாசத்தை வச்சோமானாக்கா போறோம், அந்த விசுவாசமே அவர் நமக்கு நல்லதை காண்பிச்சு கொடுத்துரும், நல்லது செய்யும்படியாக பண்ணிவிடும் என்று சொல்லுகின்றார். இது விசுவாசத்தை சொல்லுகின்றார். அதுலேயும் சரணாகத்தியில சொல்லச்சு
விஸ்வாசம் மகாவிஸ்வாசம் என்று சொல்லுகின்றார். அது மகாவிஸ்வாசத்தை சொல்லுகின்றார். அது மகா சரணாகதிக்கு ஏன் மகாவிஸ்வாசம் வேணும்? விஸ்வாசம் இருந்தா போறதா? சாஸ்திர சாமான்யத்துக்கு விஸ்வாசம்ன்றது வரும். அதாவது எம்பெருமான் இருக்கேர், இப்படி சர்வரட்சகனாக உலகத்தில் உள்ள எல்லோரையும் ரட்சிப்பதற்காகவே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கார். அங்கங்கு திருமலை, ஸ்ரீரங்கம், காஞ்சி முதலிய திவ்ய கஷேத்திரங்களிலே அர்ச்சாமூர்த்தியாக எம்பெருமான் எழுந்தருளியுள்ளார் என்றெல்லாம் நாம் அறிகிறோம். எதை கொண்டு அறிகிறோம்? சாஸ்திரத்தை கொண்டு அறிகிறோம். அந்த சாஸ்திரம் சொல்லுகிறது, ஆகையால நாம இது எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். அந்த சாஸ்திரத்துல ஒரு விசுவாசம் வைக்கிறோம், ஆகையால நாம இவ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம். இது நம்பிக்கை. இந்த சாஸ்திரத்துல நம்பிக்கை இருந்தாதான் நாம சாஸ்திரம் சொல்லுகின்ற செயலெல்லாம் நாம செய்வோன்றது சரியா போயிடுது. இந்த நம்பிக்கைக்கு மேல மகாவிசுவாசம்னு ஒண்ணு சொல்லணும்ன்றார் சரணாகதிக்கு. சாஸ்திரத்துல விசுவாசம் இருந்துதான் சாஸ்திரத்துல பிரவர்த்திக்கிறோம். அப்படி இருக்கச்சே இது விசுவாசம் மகாவிசுவாசம்னு இவற்றுக்குள்ள தாரதமியம் உண்டா என்று கேட்டுக்கொண்டு, இதுக்கு சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக ரகசத்திரை சாரத்திலே தேசிகன் அருளிச்சுகின்றார். விசுவாசம் மகாவிசுவாசம் என்று விசுவாசத்துல தாரதமியம் உண்டு. உலக இயற்கையிலையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சில காரியங்கள்ல நம்புறோம், சில காரியங்களுக்கு இன்னும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவர்களிடத்துல தான் நம்ப கொடுக்குறோம். ஒரு கடைக்கு போறோம், கடைக்கு போக சொல்றோம், ஒரு கீழே இருக்கிறவாழ்ந்து கொடுத்து கடைக்கு போய் ஒரு சாமான் வாங்கிட்டு வான்னு சொல்லி சொன்னாக்க, ரொம்ப பரிச்சயம் இல்லாதவாளா இருந்தாக்க அவாழ்ந்த ஒரு 10 ரூபாய் கொடுத்து அது மிஞ்சி போனா ஏதோ ஒரு என்ன சாமானோ அந்த சாமானும் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுவோம். அவளை காட்டில இன்னும் பரிச்சயமா இருந்தாள்னாக்கா 1000 ரூபாய் கொடுத்து பண்ணு, அந்த அளவுக்குள்ள பொருள்களை வாங்கும்படியாக சொல்லுவதற்கு நாம அனுப்பிப்போம். ரொம்ப ரொம்ப விசுவசனீயமாக இருக்கிற வாழ்ந்தத்தில் தான் பிளாங்கா செக்கலை கையெழுத்து போட்டு கொடுக்கறதுன்றது இருந்துருக்கு. அப்போ அந்த விசுவாசத்துல தாரதமியன்றது இருக்கு. அந்த மாதிரி இங்க மகாவிசுவாசத்திலையும் விசுவாசத்துல தாரதமியத்தை கொண்டுதான் மகாவிசுவாசம்ன்றது சொல்றது. இந்த எம்பெருமானிடத்துல யாரெல்லாம் சரணாகதி பண்ணாலோ அவளுக்கெல்லாம் எம்பெருமானிடத்துல மகாவிசுவாசம் வேணும். அதே மாதிரி பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவா விஷயத்துல ஒரு இப்படிப்பட்ட மகாவிசுவாசத்துக்கு பாத்திரமாக இருக்கிற தன்மை இருக்கு, அதுதான் ரிஜுகு என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு சுவாமி ராமாயணத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதை கொண்டு பாஷ்யத்தில் அருளி செய்கிறார். இந்த ரிஜுகுன்றதுக்கு விவரணம் பண்ணுகின்றார். ராமர் சித்திரகூட்டத்திலிருந்து கிளம்பி உள்ள காட்டு உள்ள போறார், தண்டகாரண்யத்துக்கு போறார். போகும்பொழுது அங்க இருக்கின்ற மகர்ஷிகள்லாம் ராமனுக்கு விசேஷமான உபச்சாரங்கள் செய்து ராமனை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். அப்பொழுது ராமர் சொல்லுகின்றார் அந்த மகர்ஷிகள் இடத்திலே, நான் ஏதோ ராஜகுமாரன் தசரத சக்கரவர்த்தியினுடைய ஜேஷ்ட புத்திரன் என்று எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அதாவது நீங்க எல்லாரும் என்னை கொண்டாடுகிறீர்கள், ஆனா நான் ராஜ்ய பிரஷ்டனாக ராஜ்யத்திலிருந்து காடு செல்பவனாக வனவாசம் செய்பவனாக நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு நீங்க பண்ணக்கூடிய சிறப்புகளுக்கெல்லாம் நான் உரித்தானவன் அல்லன் என்று அந்த மகர்ஷிகளிடத்திலே ராமர் சொல்லுகின்றார். இதை கேட்டவுடன் மகர்ஷிகள்லாம் சொல்றாளாம், நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னோ ராஜா, அப்பா ராமா நீ காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் நீதான் எனக்கெல்லாம் ராஜாவாக இருந்துருக்க. நாங்க எல்லோரும் உன்னுடைய ரட்சணத்திலே இருக்கிறவர்கள் நாங்கள் எல்லோரும். நீ எங்க வேணா இருந்துட்டு போ, நீ சக்கரவர்த்தின்னு பட்டம் சூடிண்டாலும் என்ன, சூடி காட்டாலும் என்ன, நீதான் ராஜா எனக்கு எங்கள் எல்லோருக்கும் என்று மகர்ஷிகள்லாம் சொன்னாராம். இதை கேட்ட உடனே ராமனுக்கு பெரிய சந்தோஷம். அப்பா இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் மகர்ஷிகள்லாம் நம்மிடத்துல வச்சுட்டு இருக்காளேன்னு ஒரு பெரிய சந்தோஷமா, இந்த சந்தோஷத்தினால அவர் எல்லாம் அந்த மகர்ஷிகளோட உற்சாகமா இருந்தாராம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மகர்ஷிகள்லாம் ஆசிரமத்தெல்லாம் சுத்தி காண்பிக்கிறாளாம். சுத்தி காண்பிச்சாக்கா
பின்பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு போர் போரா அப்படியே எலும்பு கூடு அப்படியே இருந்துட்டு இருக்கான். இந்த எலும்பு கூடெல்லாம் பார்த்துட்டு இது என்னன்னு கேட்கிறேன் ராம. ஏகி பஷ்ய சரீராணாம் முனீனாம் பாவிதாத்மனாம் என்று, ஏகி பஷ்ய சரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம் என்று அவர்கள்லாம் சொல்றான், மகர்ஷிகள்லாம் சொல்றான். பா இங்க எத்தனையோ மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்ணா, அந்த தபஸ் பண்ணச்சே அந்த தபஸுக்கு தடங்கள் பண்ணி ராட்சசர் கரதூஷணன் முதலிய ராட்சசர்களாலே அந்த தபஸு இடையிலேயே ஒரு நிறைய தடங்கள் ஏற்பட்டு அவர்களுடைய மாம்சத்தை சாப்பிட்டுட்டு இது மொத்தத்தையும் தூக்கி எழிஞ்ச எலும்பு, இது மொத்தம் இந்த எலும்பினுடைய குவியல் தான் இது என்று சொல்லுகின்ற. உடனே ராமருக்கு வெக்கமா போயிட்டான். வெக்கமா போயிட்டு கொஞ்ச நாள் முன்ன நம்மள ராஜான்னு சொல்லி இவ்வளவு சிறப்போட சொன்ன இடத்திற்கு அவளுக்கு அவ காட்டுல இருக்கிறவான்னுட்டு நாம லட்சியம் பண்ணாத இருந்துட்டோமே, அவளுக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்துருக்கு என்று ராமர் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஹீரேஷா மமாத்துலா அப்படியே வெக்கம் பிடுங்கி தின்றதுன்னு சொல்றாள், அதே வார்த்தையே இந்த இடத்துல சொல்ற. அப்படி அவர் பண்ணத்தினால உடனே அத்தனை பேர் நடுவுல பிரதிஜை பண்றாராம். அவர் இந்த ராட்சச பூண்டே இல்லாதபடி நான் பண்றேன், நானு ராட்சசர்கள் மொத்த பேரையும் நான் அழிச்சு விடுறேன்னு சொல்லி பிரதிஜை பண்றேன். பிரதிஜை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போறேன், அண்டகாரண்யத்துக்கு போறேன். அப்ப போகும் பொழுது சீதா பிராட்டி ராமனிடத்துல கேக்குறாளாம், சுதீக்ஷணரிடத்துல அனுஜை வாங்கிட்டு நாம போகணும்னு சொல்லிட்டு மேல அனுட போச்சு. அந்த சீதை சொல்றாளாம், அதர்மந்து சூக்ஷ்மேண விதினா பிராப்தே மகானு நிவத்தியனு சக்கியோயம் வியசனாத்து காமஜாதிக என்பதாக. நான் ஒரு விஷயம் சொல்றேன், உனக்கு தெரியாத தர்மம் இல்லை, இருந்தாலும் உன்னிடத்துல நான் சொல்றேன். நான் இதை நீ எது யுக்தமோ அதை யோசனை பண்ணு, இதையும் யோசனை பண்ணுன்னு ராமரிடத்துல சொல்றாளாம். என்ன இப்படி சொல்லிட்டியே, நீ என்ன சொல்றியோ சொல்லு, நான் கேட்கறேன். நானுன்ன உலகத்துல மூன்று காரணங்கள்னாலதான் கஷ்டம்ன்றது ஏற்படுறது. எதனால எப்ப, முதல் காரணம் மித்யா வாக்கியம், பொய் சொன்னோம்னா நமக்கு கஷ்டம் ஏற்படும். ரெண்டாவது பிறன்மனை புகுவது, பரதாராபிகமனம். மூணாவது எந்த காரணமும் இல்லாமல் ஒருவரிடத்துல துவேஷப்பட்டு கோபப்படுவது. இந்த மூன்று காரணங்கள்னால உலகத்தில் இருக்கிறவள்லாம் கஷ்டப்படுறா. ராமா உன் விஷயத்தில், உம்ம விஷயத்தில் மிச்சா வாக்கியம்ன்றது சொல்லவே முடியாது. என்ன நீர் எப்பவுமே பொய் சொல்லாது, ராமோ துர்ணது என்று சொல்லப்படுகிறது. உனக்கு ரெண்டு வேறு மாற்றி வார்த்தை சொல்றதுன்றதே ராமனிடத்துல இல்லாத ஒரு விஷயம். ஆகையால் உன்னிடத்துல அது இருக்காது. பரதாராபிகமனம் என்பது இரண்டாவது. இது பரதாராபிமனம்னா பிறன்மனை புகுவது, பிறன்மனை அது மனைவியாரை அவரிடத்திலே ஒரு தவறான எண்ணம் கொள்வது என்பது. உன்னிடத்துல அதுவும் கிடையாது. என்ன, நீ எப்பவுமே அவர்கள் எல்லோரையும் ஒரு உத்தமமான ஒரு நிலையில் வைத்து பார்க்கிறவனாக இருக்கிறபடினால உன்னிடத்துல கிடையாது என்று சொல்றார். அப்போ இப்ப மூணாவதா இருக்கிற ஒரு விஷயம்தான் உன்னிடத்துல இருந்துட்டு இருக்கு, அதுக்காக தான் நான் விசாரப்படுறேன். வினா வைரஞ்ச ரௌத்ரதா என்பது. இப்ப இத்தனை மகர்ஷிகளிடத்துல சொன்ன ராட்சச கூட்டத்தையே நான் அழிச்சுடுறேன்னு சொல்லி பிரதிஜை வேற பண்றாரு, அவள்லாம் நமக்கு என்ன பண்ணிட்டா, ஒன்னும் அவ ஒன்னும் தப்பு பண்ணாதவ, நம்மளிடத்துல ஒன்றும் ஒரு உபச்சாரம் படாத இருக்கச்சு, அவளை எல்லாம் அழிச்சுடுறேன்னு நீர் சொல்றாரு, இது நன்னா இருக்கா, இது நியாயமா என்று கேட்கிறாளாம். அப்ப கேட்கச்சே அதோட இல்லாத அவ்வளோ ரொம்ப விஸ்தாரமா சொல்றா, எவ்வாறு இந்த வில்லையும் அம்பையும் ஏந்திண்டு நம்ம காட்டில் போயின்னு இருக்கோம், எது நம்ம கையில வச்சுட்டு இருக்கோமோ அந்த புத்தி தான் நமக்கு வரும். நீர் எப்ப பார்த்தாலும் இந்த வில்லை ஏத்திட்டு வந்தாக்கா இது எப்ப பார்த்தாலும் யாரையான அடிக்கலான்னு தான் தோணும், இது கையில கொம்பு வச்சிருந்தோமான அந்த டொக்கு டொக்குன்னு தட்டின்னு இருக்கலாம்னு தோன்றது. அந்த மாதிரி தான் வில்லு வச்சிருந்தேன்னா யாரையான அடி, வில்லு அம்பும் வச்சிருந்தோம்னா யாரையான அடிக்கலான்னு தான் தோணும். அதை விட்டுட்டு நாம் பாட்டுக்கு சாதாரணமா போயிட்டு சாதாரணமா இருந்தோம்னா போருமே, இதுக்கு ஒரு கதை வேற அவ சொல்றாவோ பாவம்.
ஒரு யாரோ ஒரு தபஸ்வி இருந்தார், அந்த தபஸ்வி பெரிய தபஸ் பண்ணியிருந்தார், அவருடைய தபஸை கெடுக்கணும்னுட்டு இந்திரன் ஒரு காரியம் பண்ணாராம். ஒன்றும் பண்ணலாங்க, நேராக வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு கட்கம், அந்த ஒரு கத்தியை கொண்டு வந்து கொடுத்துட்டாராம். இந்த கத்தியை கொஞ்ச நாள் நீர் பத்திரமா வச்சுக்கோ, நான் அப்புறமா நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஐயோ, தன்னிட்ட இந்த கத்தியை பத்திரமா வச்சுக்கோன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டான், தான் இதை பத்திரமா வச்சுக்கணும்னுட்டு எங்கே போனாலும் அந்த கத்தியை தூக்கிட்டு போகிறது, கத்தியை எடுத்துகிட்டு வர்றது, காட்டுக்கு போனாலும் சரி, தீத்தாமட போனாலும் சரி, எதுக்கு போனாலும் இப்படியே பண்ணியிருந்தாராம். இந்த கத்தியை கையில் வச்சுருக்கிறதுனால இத்தை தட்டுறது அத்தை தட்டுறதுன்னு ஒவ்வொன்றா தட்டுண்டே வந்து இப்படியே பண்ணி என்ன ஆகிப்போச்சு, அந்த கத்தியை கையில் வச்சுருந்ததுனால ஒரு ரௌத்ர குணம், இந்த கோபத்தோடு இருக்கிற குணம்ன்றது தானாக இவருக்கு வந்து போயிடுது. கடைசியில் என்ன ஆகிடுது, அவர் நரகத்துக்கே போகிற மாதிரி ஆகிடுது. அந்த மாதிரி பெரிய தபஸ்வியாக இருந்துருக்கவாளு கூட இந்த மாதிரி ஆகிடுத்து. நீர் இந்த மாதிரி அனாவசியமாக நம்மளிடத்துல எந்த விதமான அபச்சாரமும் படாமல் இருந்திருக்கிற ராட்சசர்கள் மொத்த பேரையும் அழிச்சுடுறேன்னு சொல்லி சொல்றையே, அது ரொம்ப நியாயமா எனக்கு தெரியலையேன்னு கேட்டாளாம் சீதா பிராட்டி. இது மொத்தத்தையும் கேட்டுன்ட்டு அவ கடைசியில சொல்றா, ஸ்திரீ சாப்பலா தேதது உபாகிருத்தம் மே தர்மஞ்ச பக்தும் தவக சமர்த்தகம் விசாரிய புத்தியாத் சகானுஜேன யத் துரோச்சத்தை தற்கொரு மாச்சிரேன. அப்படின்னா எனக்கு நான் ஒரு பெண்ணா போயிட்டேன்னு, எனக்கு இது தர்மம் இது அதர்மம்னு சொல்லி நிச்சயம் பண்றதுக்கு எனக்கு சக்தி இல்லை, இருந்தாலும் ஒரு பெண்ணுன்ற நிலையில ஒரு சபலத்தினால நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன்னு, உமக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது, இருந்தாலும் கூட உமக்கு போய் தர்மத்தை சொல்றதுக்கு யாருக்கு சாமர்த்தியம் இருந்துருக்கு, இருந்தாலும் நான் சொன்ன வார்த்தைய உம்ம தம்பியோட லக்ஷ்மணனோடையும் விசாரணை பண்ணி இதுல எதனா கொஞ்சமான நல்லது இருந்தாக்கா, இது யுக்தி இருந்துன்னாக்கா இதை ஏத்துக்கணும்னு சொல்லிட்டா சீதா பிராட்டி. இது மொத்தத்தையும் கேட்டுட்டு இருக்கே, கேட்டுட்டு அந்த சீதையை பார்த்து சொல்றாராம் சந்தோஷமா, வாக்கியமே தத்து வைதேக்கியா வியாகிருதம் பர்த்ருபக்தியா ஸ்ருத்வா தர்மம் ஸ்திதோ ராமஹா பிரத்யுவாச்சாத ஜானகி ஹிதமுக்தம் த்வயா தேவி ஸ்னிக்தயா சதிருஷம் வச்சகம் குலம் வியபதிசந்தியாச்ச தர்மஜே ஜனகாத்மஜே. அம்மா, நீ ரொம்ப ஹிதத்தை சொன்ன, நீ எப்பேற்பட்ட இடத்துலேருந்து வந்தவோ உனக்கு தெரியாதா, ஜனகருடைய பெண்ணாச்ச, உனக்கு எவ்வளோ விஷயம் தர்மங்கள்லாம் தெரியும் இல்லையோ, அதன் பிரகாரம் நீ சொல்லியிருக்க போல இருக்கு, ரொம்ப சந்தோஷம், நீ சொன்னதெல்லாம் நான் அப்படியே நான் ஏற்றுக்கிறேன். என்ன அப்போ கடைசியில் சொல்லி சொல்கிற, நீ எவ்வளோ வேணால் தர்மமாக சொன்னால் சொல்லிக்கோ, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நான் என்று சொல்கிறேன். அப்பியகம் ஜீவிதம் ஜக்ஷாம் துவாம் வாசி தே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்சிருத்த பிராமணேபியோ விசேஷதா என்று சொன்னான். நீ பெரிய சர்டிஃபிகேட் எனக்கு கொடுத்த, ராமன் ஒரு பொழுதும் பொய் பேசாதவன் என்கிற சர்டிஃபிகேட்டை நீ கொடுத்த, ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்த சர்டிஃபிகேட் எனக்கு கொடுத்த, பரதாராபிகமனம் பிறன்மனையை ஏறெடுத்தும் பார்க்காதவன் என்று, அதுக்கும் ரொம்ப சந்தோஷம். உலகத்தில் கஷ்டத்துக்கு காரணமாக சொல்லக்கூடிய மூணாவது விஷயத்தை நீ சொல்லி சொன்ன, என்ன விஷயம் என்று, வினா வைரஞ்ச ரௌத்ரதா என்பதாக சொன்னார். ஒரு காரணமும் இல்லாமல் ஒருவரிடத்திலே கஷ்ட, அதாவது ஒரு ஒரு இடத்துல கோபப்படுவது என்பது இருக்க, இது வினா ரௌத்ரஞ்ச வினா வைரஞ்ச ராத்ரதா ரௌத்ரதா என்பது. இந்த விஷயத்துல நீ சொல்லச்சு, அதுக்கு தான் எனக்கு உடன்பாடு கிடையாது. இப்ப நமக்கு அவளிடத்துல ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றியே, நம்மை அண்டினவர்களாக இருந்திருக்கிற மகர்ஷிகள், இத்தனை மகர்ஷிகளும் என்னிடத்துல சரணாகதி பண்ணிருக்கா, இவாள ரக்ஷணம் பண்றதுன்றது என்னுடைய முக்கியமான ஒரு காரியமாக ஆயிடுத்து. அப்போ அவர்களுக்கு ரக்ஷணம் பண்ணுவதற்காக ராட்சசர்களை அழிக்கும் பொழுது, பரித்ராணாய சாதுனாம் வினாசாய்ச்ச துஷ்கிருதாம் என்று கண்ணன் அருளி செய்கின்ற, சாது பரித்ராணத்தை பிரதானமான காரணம், அதாவது அவதாரத்திற்கு காரணம் பெருமாள், ஒவ்வொரு இதுவும் அவதாரம் எடுப்பதற்கு காரணம் சாது பரித்ராணம் தான் முதல் காரணம். அடுத்ததுதான்
இந்த சாது பரித்ராணத்திற்கு இடையூறாக இருக்கும் பட்சத்திலே வினாசாய்ச்ச துஷ்கிருதாம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆகையால சாது பரித்ராணம் என்று சொல்லக்கூடிய மகர்ஷிகளை ரட்சணம் பண்ணுவதுன்றது இருக்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் அதுக்காக எத்தனை ராட்சசர்கள் இருக்காளோ அத்தனை ராட்சசர்களை அழித்து தான் சாது பரித்ராணம் பண்ண முடியுமானாக்க, அதை நான் பண்ணதான் ஆகணும், நான் பண்ணதான் பண்ணுவேன். அதோடு மாத்திரமில்ல, அப்பியகன் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா என்று சொன்னார். என்னுடைய உயிருக்கும் மேலாக உன்னை நினைக்கிறேன், உன்னையே வானாலும் கூட நான் விட்டுடுவேன் தான். அப்பியகம் ஜீவிதம் ஜக்கியாம், முதல்ல பிராணனை விட்டுடுவேன். இந்த பிராமணர்களிடத்துல தாம் பிரதிஜை பண்ணது பிரகாரம் நடக்க முடியாமல் போயிடுத்துனாக்க, அதுக்கப்புறமா இருக்கிற உயிர் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆகையால் அந்த உயிரையே விட்டுடுவேன் நான்னு சொல்றார். அகம் ஜீவிதம் அப்பி ஜக்கியாம், சரி, உயிரை மாத்திரம் விடுறதுன்றது மாத்திரமில்ல, உயிருக்கும் மேலாக நினைக்கிற ஒன்னையும் விட்டுடுவேன். அந்த சீதா பிராட்டிக்கும் மேலாக நினைக்கிறான் லக்ஷ்மணன், அந்த லக்ஷ்மணனையும் நான் விட்டுடுவேன். சீதையை காட்டிலும் லக்ஷ்மணனை மேலாக நினைக்கிறேன்றது எப்பொழுது தெரியறதுன்னு கேட்டேன், யுத்த காண்டத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை கொண்டு பார்க்கலாம். இந்திரஜித்தினுடைய ஆயுதத்தினால லக்ஷ்மணன் ரொம்ப தாக்கப்பட்டு மூர்ச்சை அடைஞ்சு கீழே விழுந்து கிடக்கிற. இந்த லக்ஷ்மண பக்கத்துல ராமர் வர, யோ லக்ஷ்மணா நீ இப்படி ஆயிட்டியேன்னு சொல்லி லக்ஷ்மண தடவி கொடுக்கிறார். அந்த முகத்துல பார்த்தோம்னா பிராணம் இருக்கிறதுக்கு உண்டான அடையாளமே எதுவுமே தெரியல, அப்படி இருந்துட்டு இருக்கிறது பாக்குற. அப்ப பார்த்துட்டு ராமர் கதர்றார், தேசே தேசே களத்ராணி தேசே தேசேச்ச பாந்தவாகும் சந்து தேசம் நபசியாமி எத்திராத்தா சகோதரா என்பதாக. தேசே தேசே களத்ராணி தேசே தேசேச்ச பாந்தவாக, இவெல்லாம் ராஜா ஊருக்கு ஊர் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதையால மனைவியை பற்றி விசாரப்பட வேண்டிய அவசியமே இல்லை, போயிடலாம், இன்னொரு மனைவி இருந்துட்டு இருக்கான்னு இருந்துட்டு போயிடலாம். தேசே தேசேச்ச பாந்தவாகன்னு இதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். வால்மீகி பகவான் அப்பவே சொல்லிட்டு போயிட்டேன், உண்மையாக பந்துக்களாக இருந்துருக்கோ, சரி, இந்த காலத்துல யாரும் சரீர பந்துக்கள்லாம் யாரும் அவ்வளவா கொண்டாடுறதே கிடையாது, அண்ணன் தம்பியை கூட கொண்டாடுறது கிடையாது. எந்த ஊருக்கு போயிட்டோமோ அந்த ஊர்ல யார் பக்கத்துல இருந்துருக்காளோ யார் உபகாரம் பண்றாளோ அவளே தான் பந்துக்களாக போயிட்டா, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்ப முதலுக்கு ப்ரையாரிட்டி, அடுத்தது தான் பந்துக்கள்லாம் சரீர பந்துக்கள்லாம். அப்போ ஊருக்கு எந்த ஊருக்கு போனாலும் பந்துக்களுக்கு ஒன்றும் குறவில்லை. சந்து தேசம் நபசியாமி எத்திர பிராதா சகோதரான்னு, லக்ஷ்மணா நீ இல்லாத நான் எப்படி போவேன், நீ உடன் பிறந்தவனாக இருந்துட்டு இருக்க, வேற எங்கேயும் கிடையாது, உன்னோடு தானே நான் இருக்கணும் அப்படின்னு கதர்ற. இது மூலமாக தெரியறது சீதையை காட்டிலும் லக்ஷ்மணன் இடத்துல பிரீத்தி வச்சிருக்கேன்னு. அப்பேற்பட்ட லக்ஷ்மணனை கூட நான் விட்டுடுவேன் நான், அப்ப என்னதான் கிடைச்சல, அப்ப என்ன பண்ணுவேன் நான்? நத்து பிரதிஜாம் சம்ஸ்ருத்த பிராமணேபியோ விசேஷதா, நாம் பண்ண பிரதிஜையை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அதிலும் பிராமண சமூகத்துக்கு நடுவில் இப்பேற்பட்ட மகர்ஷிகளுக்கு நடுவில் நான் சொன்ன வார்த்தையிலேருந்து நான் மீறவே மாட்டேன்னு சொல்லி சொல்றாராம். இப்படி சொன்ன உடனே அவர் சீதா பிராட்டி சொல்றாளாம், மம ஸ்னேகாச்ச சௌஹார்தாதி இதமுக்தம் துவயாவச்சகாம் பரிதுஸ்தோஸ்மியகம். ஆகையால சீதையே உன்னிடத்துல சொல்ற, நீ இவ்வளவு வார்த்தையை நீ சொன்ன, என்னிடத்துல ஒரு பிரீத்தினால நீ இதெல்லாம் சொன்ன, நீ சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா உனக்கும் நீயும் தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால நான் சொல்றேன். இப்படி எம்பெருமான் நாம எம்பெருமான் இடத்துல மகாவிஸ்வாசம் வைக்கிறதுன்றது ஒரு பங்கு இருக்கட்டும், அவர் நம்மளிடத்துல ஒரு பெரிய விசுவாசத்தை வைக்கிறார், நமக்காக எதவானா செய்யறதுக்கு துணிஞ்சவராக இருந்திருக்கவர். அந்த நிலையை தான் இங்கு ருஜுகு என்கிற வார்த்தையினாலே ஆளவந்தார் அருளி செய்கின்றார். அடுத்தது கிருஷ்ணாவதாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. திரௌபதியை பார்த்து சொல்றார் கண்ணன், தியோஹ்பதேது பிருத்திவி சீர்யேது
ஹிமவான் சகலீபவேத்து சுஷே தோயநிதிஹி கிருஷ்ணே நமே மோகம் வச்சோ பவேத்து. என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது, அந்த நம்பிக்கை நீ வச்சுக்கோ. இப்போ என்ன பொய்யாகாதுன்றதுக்கு சொன்ன, தேவ் பதேத்துன்னு ஆகாசம் கீழே விழுந்தாலும் விழும், ஆனா என் வார்த்தை பொய்யாகாது. பிருச்சிவி சீரியேத்து, இந்த பூமியே அந்த பூகம்பாதிகள் வந்ததுன்னாக்க இது ஜீர்ணத்தை அதாவது பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும், அது ஆனாலும் ஆகலாம், என்னுடைய வார்த்தை ஒரு சமயத்திலையும் பொய்யாகாது. ஹிமவான் பெரிய மலைன்னு சொல்லக்கூடிய ஹிமவத் பர்வத்தம் தூள் தூளா ஆனாலும் ஆகலாம், சமுத்திரம் மொத்தம் சமுத்திரத்துல எப்போ எவ்வளோ கிராமமாக இருந்தாலும் சமுத்திரத்துல ஜலம் போகாது, சமுத்திரத்துல எப்போவுமே சமுத்திரம் இருக்கும்னா அந்த சமுத்திரம் கூட வறண்டு போனாலும் போகும், என்னுடைய வார்த்தை பொய்யாகாதுன்னார். இதனால இது வறண்டு போகும்னு அர்த்தமா, நான் சமுத்திரம் வறண்டு போகணும்னா சமுத்திரமும் வறண்டு போகாது, என்னுடைய வார்த்தையும் பொய்யாகாதுன்னு அர்த்தம். ஆகாசம் கீழே விழுந்துருமான்னு நான் விழாது, ஆகாசமும் விழாது, என்னுடைய வார்த்தையும் பொய்யாகாதுன்னு. இப்படி அவர்களுடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரியாக நடந்து கொள்வது இருந்துருக்கு, அதுதான் ருஜுத்வம் என்கிற ஒரு குணம். அந்த குணத்தை உடையவன் எம்பெருமான். ஆகையால் இவர் இங்கு சொல்லுகின்றார் ருஜுகு என்று. இங்க பிரயோஜான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணும் பொழுது ஆர்ஜவம் என்பது ஆர்ஜவமாவது ஆசிரித விஷயத்தில் மனோவா காயங்களால் ஏகரூபனாகுகை என்று சொல்றார். ஆசிரித விஷயத்திலே மனசினாலேயும் வாக்குனாலேயும் செயல்களினாலேயும் ஒரே ரூபமாக ஒரே மாதிரியாக ஆவது இருக்க அதுதான் ருஜுத்வம் என்று. சுந்தரபாகுஸ்தவத்துல ஒரு ஸ்லோகம், யஜ்ஜாதீயோ யாதிருஷோ யத் ஸ்வபாவஹ பாதச்சாயாம் சம்ஸ்ருதோ யோபி கோபி தஜ்ஜாதீயஹ தாதிருஷஹ தத் ஸ்வபாவஹ ஸ்லிஷ்யத்யேனம் சுந்தரோ வத்சலத்வாத். இங்கு திருமாலிருன் சோலையில எழுந்தருளி இருக்கிற அழகர் எம்பெருமான் ஒரு காரியம் பண்றான். யாரெல்லாம் அந்த எம்பெருமானுடைய திருவடியை அடைகின்றார்களோ, ஸ்லிஷ்யத்யேனம் சுந்தரஹா வத்தலத்வாத்து பாதச்சாயாம் சம்ஸ்ருதஹா, அந்த அழகருடைய திருவடியை ஆசிரியிக்கிறவன் யார் இருக்கானோ அவன் என்ன ஜாத்தியில இருந்தன் இருக்கானோ, எம்பெருமானுடைய திருவடி நிழலில் ஒதுங்கினவன் எந்த ஜாத்தியை சேர்ந்தவனாக இருக்கிறானோ, எப்படிப்பட்ட ஆச்சாரத்தை உடையவனாக பழக்க வழக்கங்களை உடையவனாக இருந்திருக்கானோ, எப்படிப்பட்ட குணங்களை உடையவனாக இருந்திருக்கானோ, அவனிடத்தில் இருக்கின்ற வாத்சல்யத்தினாலே அவனுக்கு தகுந்த மாதிரி, அவன் எந்த ஜாத்தியோ அந்த ஜாத்தியை இவனும் ஆசிரியிக்கிறானோ, அவன் என்ன ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறானோ அந்த ஆச்சாரத்தை இவனும் கடைபிடிக்கிறானோ, அவனுக்கு என்ன குணங்கள்லாம் இருந்துருக்கோ அந்த குணங்களோட இவனும் இருந்துருக்கானா, அவனிடம் வாத்சல்யத்தினால எம்பெருமான் இப்படி அவனோட இப்படி சேர்ந்தாதான் அந்த சேர்க்கைன்றது சம்பூர்ணமா ஆகும், அதுக்காக இப்படி சேர்பவனாக இருந்துருக்கான். இது பிராமாணிகன், இது ரிஜுகுன்றதுக்காக சொல்ற. கிருஷ்ணனாக அவதாரம் பண்ற, அவதாரம் பண்ணச்சே திருவாயர்பாடியில இருந்துருக்கிற யாதவர்களோட கூட இருந்துருக்கார், இடையர்களோட கூட இருந்துருக்கார், ஆட்சிமார்களோட கூட இருந்துருக்கார். ஜாத்தியகா யாதிருஷ்வபாவகா, அவர்களிடத்திலே இவரும் ஒரு ஆட்சியராக இவரும் ஒரு யாதவராக தான் இடையனாக தான் இருந்துருக்கார் கண்ணன். ஆகையால யாதிருஷ்வபாவா யாதிருஷ ஆச்சா, அங்க திருவாயர்பாடியில இருக்கிறவர்கள்லாம் எப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்களாக இருந்துருக்காளோ அதே சுபாவத்தை இவரும் ஆசிரியிக்கிறவர். சிவைகுண்டத்தில் நித்திய சூரிகளாலே தொழப்படுபவனாக எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமான் இடக்கை வழக்கை தெரியாத ஆய்ச்சிமார்கள் இடத்திலே அவர்கள் என்ன சொல்கிறார்களோ செய்கிறார்களோ அந்த குணத்தை உடையவர்களாக ஆகிறார். அவர்களுடைய ஒரு
பழக்க வழக்கத்தையே இவரும் ஆசிரியவிக்கிறவராக இருந்திருக்கவர். இப்பேற்பட்ட நிலைதான் ரிஜுத்வம். அப்பொழுதுதான் இவாளுக்கு ஆசிரியர்களுக்கு கண்ணனிடத்துல விசுவாசம் வரும். இது அதிமானுஷமான ஒரு செயலை செய்தால் இவர் யாரோ பெரிய எங்கேயோ தேவத்தையோ யாரோ கந்தர்வனோ எட்சனோ வந்திருக்கான்ற மாதிரி எண்ணம் ஏற்படும். அந்த காரியத்தை பண்ணல. அங்க திருவாயிரபாடியில மீதி பசங்கள்லாம் என்ன பண்ணுமோ அதே காரியத்தை பண்ணி அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பண்ணார் என்று சொல்லுகின்றோம். பஜதே பவந்தம் தவாவித குணா ததீன விருத்தி சம்ஸ்லிஷ்யசித்வமிஹதேன சமான தர்மா. இதுவும் சீவை குண்டத்துல இங்க கண்ணனாவது இங்க திருவாயிரபாடியில எழுந்துள்ளிருக்கார். இவரை பார்த்து சொல்லிட்டு போயிடலாம். சீவைகுண்டஸ்தவத்துல பூரத்தாழ்வான் எம்பெருமானுடைய சுபாவத்துல சுபாவத்தை பத்தி சொல்றார். இது மீதி சொன்னதெல்லாம் எப்படியானா போட்டோம். உன்னுடைய சுபாவம்ன்றது ஆச்சரியமான ஒரு சுபாவம். தத்வை ததாஸ்து கதமோய மோஹோ ஸ்வபாவ யாவான் யதா வித குண பஜதே பவந்தம். யவனொருவன் எம்மதிரியா எப்படிப்பட்டதான சுவாவத்தை உடையவனாக ஸ்வரூபத்தை உடையவனாக குணத்தை உடையவனாக உம்மிடம் பக்தி செய்கிறானோ அவனோட கூட அம்மாதிரியான அதே மாதிரியான குணத்தோடு தாவான் ததா வித குணா ததீன விருத்தி அவனுடைய குணத்துக்கு ஏற்ற குணங்களோடு கூட ததீன விருத்திகி எம்பெருமானுடைய செயல்பாடும் எப்படி இருந்துருக்குன்னா அந்த பக்தனுடைய அதீனமான ஒரு செயல்பாடு. அவன் என்ன சொல்லணும்னு சொல்ல செய்யணும்னு சொல்றானோ அதை செய்யறவனாக இருந்துருக்கான். அவனுக்கு வசப்பட்டதாக எல்லா வியாபாரங்களையும் உடையவனாக இருந்துருக்க. அதோட மாத்திரமில்ல அவனுடைய ஆச்சாரத்தையே நீயும் கடைபிடிப்பவனாக இருந்துருக்க. தவாஸ்ததாவித குணா ததீன விருத்தி சம்ஸ்லிஷ்யதி த்வமிஹதேன சமான தர்மா. அப்போ எம்பெருமானுடைய ஒரு நேர்மை இதனால ஏற்படுது. இது ரிஜுஹு என்பதற்கு அர்த்தம். அடுத்தது சுச்சிஹி. சுச்சிஹின்ன சுத்தம் என்று சுத்தமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். எப்பேற்பட்ட சுத்தி, எத்தனையோ விதத்துல சுத்தின்னு சொல்லப்படுகிறது. இதுல எந்த சுத்திய சொல்றது என்று சொல்ற எம்பெருமான் தான் பரமசுத்தராக இருந்திருக்க. அபகத பாபமத்வாதி குணங்கள், பாப கந்தமே இல்லாதவர், பாபம் கிட்டையே வராது, கர்ம சம்பந்தமே இல்லாதவர். இது கர்ம சம்பந்தம் இருக்கிறவள்லாம் அசுத்தாள். யார் கர்ம சம்பந்தம் இல்லாதவராக இருந்திருக்காளோ அவர் தான் சுத்தார். இப்போ யாரு முக்தாள் நித்தாள் எம்பெருமான், அதுல முக்கியமாக சொல்லக்கூடியவ பெருமாள் தான் என்று சொல்றார். இந்த சுத்தி அப்படின்றது இரண்டு விதமான சுத்தி. மனசுனால ஒரு சுத்தி, சரீரத்தினால ஒரு சுத்தி. இப்ப இந்த சரீரத்தினால வரக்கூடிய சுத்திக்கு எத்தனையோ எக்ஸப்ஷன்லாம் இருந்துருக்கு. சரீரத்துல வரக்கூடிய அசுத்தி, அந்த அசுத்தியை போக்கடிக்கிறதுக்கு சுத்தி. சரீரத்துல வரக்கூடிய அசுத்தின்றது ஏதோ திட்டு படுறது இது பண்றதுன்னாக்கா இதுக்கு தீசாமாடுறது, இந்த மாதிரி சில சுத்திகள்லாம் இருந்துருக்கு. இது சரீரத்தினால ஏற்படுற அசுத்தியை போக்கடிக்கிறதுக்காக ஏற்படுறது. பாவத்தினால எண்ணத்தினால வரக்கூடிய ஒரு அசுத்தி. இது சரீர சுத்தியை காட்டிலும் பாவசுத்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரீர சுத்தியை எப்படி பண்ணலாம்? ஆஸ்பத்திரியில் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தீசாமாட முடியல, சந்தியாவந்தனம் பண்ணணும், சரீரத்தில் ஒரு சுத்தி இல்லாமல் எப்படி? இப்போ மனமூல கிரியா சர்வாகன்னு சொல்றபடினால எல்லா செயல்களும் ஸ்நானம் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் அது பண்ண முடியாத ஒரு நிலையில் இருந்துருக்கானே, உடம்பு சரியில்லாத இருந்துருக்கானே, அவன் எப்படி எம்பெருமான சிந்தனம் பண்ணுறதுன்னு கேட்டால் அவனுக்கு மானசிகமான ஒரு ஸ்நானம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்நானம் சத்தவிதம் புரோக்தம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிலாம் இருந்துருக்கு. இப்படி இதனால் ஒரு சரீர சுத்தி, ஒரு யோகியத்தை உண்டாகி அந்த கர்மானுஷ்டானத்தை செய்யலாம்னு ஏற்படுறது. ஆனால் பாவசுத்தின்றது இருக்கு, இது எண்ணத்தினாலே ஏற்படுகிற ஒரு சுத்தி. இங்கே சுத்திகின்னு சொல்கிறது இருக்க இந்த பாவசுத்தி தான் சொல்கிற எம்பெருமானுக்கு ஆசிரித ரட்சணத்தில்
பிரத்யுபகாரத்தை எதிர்பார்க்காமல் செய்கின்ற ஒரு செயல் இருந்துருக்கு, அதுதான் பாவசித்தி. இது அதே மாதிரி இவன் ஏழை பணக்காரன், இவன் படித்தவன் படிக்காதவன்றதெல்லாம் பற்றி அந்த ஏற்றத்தாழ்வுகள் எதையும் பார்க்காமல் பக்தி மாத்திரத்தை கொண்டு, எம்பெருமானிடத்தில் வச்சிருக்கிற பக்தி மாத்திரத்தை வச்சுண்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறது இருக்க, அது சுத்தி. பக்தைஹி அன்வபி உபானீதம் பிரேம்னா பூரியேவ மே பவேதி பூரிய பியபக்தோபகிருதம் நமே தோஷாய கல்பதே என்று பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்தியா அதாவது எம்பெருமானிடத்துல பக்தியோடு ஒரு பிரீத்தியோடு ஒரு சின்ன வஸ்துவை கொண்டு வந்து கொடுத்தான்னாக்கா, அந்த ஒரு பிரீத்தியோடு கொண்டு வந்து கொடுத்தாக்கா இந்த சின்ன வஸ்துவே மிக உயர்ந்ததாக எனக்கு ஆகும். அந்த பக்தி இல்லாமல் பெரிய லோகத்தில் இருக்கிற ரத்னம் மொத்தம் பிருத்திவீம் ரத்ன சம்பூர்ணாம் யஹ் கிருஷ்ணாய பிரயச்சதி தஸ்யாபி அந்யமனஸ்கஸ்ய சுலபஹா ந ஜனார்தனஹா. ரத்னமே மொத்தம் கொண்டு வந்து கொட்டி பெருமாளுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டான்னா கூட அவனுடைய எண்ணம் எம்பெருமானிடத்தில் இல்லாமல் வேற ஒன்றுல கணக்கு இருந்ததுன்னாக்கா இதை கொண்டு பெருமாள் பிரீத்தி அடைய மாட்டான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்யத் பூர்ணா தபாம் கும்பாத்து அந்யத் பாதாபநேதனாத்து அந்யத்து குசல சம்பிரஷ்னாத்து நசேச்சதி ஜனார்தனஹா என்று சொல்ற. இது எல்லாருக்கும் இருந்துருக்கிற ஒரு விஷயம்தான், அது பெருமாள் விஷயத்திலையும் சொல்ற. யாரானா நம்ம மாத்துல ஒரு அதிதி வந்தாள்னாக்கா அவ வரச்சே வான்னு ஒரு இன்முகத்தோட கூட வான்னு உபச்சாரம் பண்றது, என்னங்களா தீர்த்த சாப்பிட்றங்களா சாதம் சாப்பிட்றங்களான்னு சொல்றது இருக்க, அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர அவ வர உள்ள பெரிய ததையாரத்தெல்லாம் போய் சாத்து போட்டோம்னாக்கா அந்த வரவாள வான்னு கூப்பிடாத, போச்சையும் வந்தையா சாட்டையான்னு கேட்காத, தம்பாட்டுக்கு வாசல்ல உட்காந்துருக்கோன்னு இருக்கான் பாருங்கோ. அதுல வந்து அந்த அவாத்துக்கு யாரும் போறதுக்கு விரும்ப மாட்டான். இது வரச்சையே வெறும் ஒரு தீர்த்தம் மாத்திரம் ஒரு மோர் கொடுக்கறதா இருந்தா கூட ஒரு இன்சுரிப்போட இன்முகத்தோ புன்சுரிப்போட இன்முகத்தோட வரவழைச்சு கணக்கு பண்ணாங்கனாக்க அதுதான் பெரிய விஷயமாக சொல்றோம். அது பெருமாள் விஷயத்துல தான். அந்த பெருமாள் விஷயத்துலயும் எப்படின்னா நீ பெரிய சொத்து மொத்தம் ரத்னம் மொத்தம் பெருமாளுக்கு கொடுத்துட்டேன்னா கூட அந்த பெருமாளுக்கு அதனால சந்தோஷம் வர்றதில்லை. ஒரு பண்ண வேண்டியது வரைச்சி ஒரு பூர்ண கும்பம் கொடுத்து ஒரு அர்க்கத்தை சமர்ப்பிச்சு அவருடைய திருவடிக்கு தீர்த்தம் பாத்தியத்தை சேர்த்து இப்படி குசல சம்பிரஷனம் சௌக்கியமா இருக்கிறான்னு கேட்டு பண்றது இருக்கு. இத்த காட்டிலும் வேற எதையுமே பெருமாள் விரும்புறதில்லை என்று சொல்லுகின்ற, இதுதான் ஸ்ருதி. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம். ஆகையால திரவிய தாரதமியத்தை அதாவது ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இல்லாமல் சொல்றது இருக்கு. பாவனத்துவம் வா சுச்சித்துவம், பாவனம் அப்படின்னா பரிசுத்தம். எம்பெருமானுடைய பரிசுத்தி எப்பேற்பட்டது என்று கேட்டால் பாவன சர்வபூதானாம் ஸ்வமி துவமேவ ரகுநந்தனம் சர்வபூதானாம் பாவனஹா துவமேவ. ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல சொல்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தினால பரிசுத்தி அடைகிறோம். சில சமயங்களில் சில விஷயங்களுக்கு நெருப்பில் நம்ம நெய் உடம்புல நெய்யை தடவிண்டு நெருப்பில் காமிச்சோம்னாக்கா நமக்கு சுத்தி ஏற்படுறதுன்னு சொல்கிறது. இந்த மாதிரிலாம் பரிசுத்தியில் எத்தனையோ விஷயமாக இருந்துருக்கு. அதில் முக்கியமான பரிசுத்தி எப்படின்னா உலகம் மொத்தம் ராமனை நினச்சாக்கா பரிசுத்தி அடைகிறதாம். லோகத்தையே சுத்தமாக ஆக்கிரவன் ராமன் தான் என்று பவித்ராணாம் பவித்ரஞ்சோ மங்களானாம் ச மங்களம் பவித்ராணாம் ஹி கோவிந்தா பவித்ரம் பரமுச்சதே பவித்ராணாம் ஹி கோவிந்தா பவித்ரம் பரமுச்சதே. எந்தெந்த வஸ்துக்கள்லாம் பரிசுத்தமான வஸ்துக்கள் என்று சொல்லுகின்றோமோ அவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் பரிசுத்தமாக இருப்பவர் கோவிந்தன் கிருஷ்ணன். லோகத்துல பவித்திரம்ன்ற வஸ்துக்கள் எல்லாத்தை காட்டிலும் பவித்திரமாக இருந்திருக்கிறார், பரிசுத்தமாக இருக்கின்றார். சுச்சித் பவதி சம்ஸ்மிருத்யா ஸ்நாதோ பவதி தரிசனாத் பிரணிபாதேன பூதாத்மா த்ரயஃ கிருஷ்ணே மகாகுணாஹ. சுச்சித் பவதி சம்ஸ்மிருத்யா கண்ணனை நினைச்சாலே போருமா நமக்கு பரிசுத்தம், நாம சுத்தமா ஆயிடுமா.
அடுத்தது என்னன்னா, நாதோ பவதி தரிசனாதி, அந்த எம்பெருமான போய் சேவிச்சோமானாக்கா, எம்பெருமானுடைய கட்டாட்சம் வந்துடுத்துனாக்கா, நாம தீர்த்தமாடினவாளா ஆயிடுவோம். திருக்கட்சி நம்பிகள்னு இங்கு தேவப்பெருமாளுக்கு அந்த அந்தரங்கமான கைங்கரியங்கள், அந்த திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணி கொண்டு எழுந்தருளி இருந்தார் ஒரு மகான். அந்த மகான் திருக்கட்சி நம்பிகள், அந்த திருக்கட்சி நம்பிகள் தேவப்பெருமாளுடைய அர்ச்சாசமாதியிலையும், பெருமாள் அற்றிலே எழுந்தருளி இருந்தாலும் கூட அவரோடையும் நேராக பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட கிருப்பைக்கு, எம்பெருமானுடைய கிருப்பைக்கு பாத்திரமாக எழுந்தருள் இருந்தவர். அவர் தேவராஜ அஷ்டகம்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிருக்க, அதில் சாய்கிறார், துவதீட்சணதுதா சிந்து வீச்சி விட்சே பசீகரை காருண்ய மாருதா நீதை சீதளைச்ச மாம். என்னை குளிப்பாட்டணும் உன் குழந்தை. நான் எப்படி குளிப்பாட்டணும்னா, துவதீட்சணதுதா சிந்து வீச்சி விட்சே பசீகரை காருண்ய மாருதா நீதை சீதளைச்ச மாம். எம்பெருமானுடைய கட்டாட்சம், அந்த கட்டாட்சமாகிற ஒரு அமிர்தம், அந்த அமிர்த திவலைகளை எம்பெருமானுடைய கிருபையாகிற ஒரு காத்து அடிச்சுண்டு வந்து எம்மேல விழுந்து எனக்கு ஒரு அபிஷேகம் பண்ணும்படியாக பண்ணணும் என்று பிரார்த்தனை பண்ற. ஸ்நாதோ பவதி தரிசனாத்து, எம்பெருமான சேவிச்ச மாத்திரத்தினாலேயே ஸ்நாதோ பவதி, குளிச்சவாளா ஆயுடுறாளாம் பரிசுத்தமா. பூதாத்மா த்ரய கிருஷ்ணே மகாகுணாஹ பிரணிபாதேன பூதாத்மா. மூணாவது போய் சேவிக்கிறோம் பெருமாள், பெருமாள் மனசால நினைச்சா நமக்கு சுத்தி வந்துடுத்து. பெருமாளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுந்ததுன்னாக்கா தரிசனத்தினால நமக்கு நாமெல்லாம் பண்ணவாளா ஆயிட்டோம். அந்த எம்பெருமானம் விழுந்து சேவிச்சோமானாக்கா ஆத்மா பரிசுத்தத்தை அடைகிறது. பிரணிபா தேன பூதாத்மா த்ரய கிருஷ்ணே மகாகுணாஹ நாதோவா யதிவா ஸ்நாதா சுசிருவா யதிவா சுசிஹி யஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாஹ்யாபியாம் தரஸ்ருதிஹி. நீ குளிச்சவனாக வேணா இரு, குளிக்காதவனாக இருந்து எப்படி வேணா இருந்துட்டு போ. யஸ்மரேத் புண்டரீகாட்சம், எவனொருவன் எம்பெருமானன் நினைக்கிறவனாக இருந்துருக்கானோ பாஹ்யாபியந்தரஸ்ருதிஹி, அவன் உள்ளும் புறமும் எல்லாத்தினாலையும் பரிசுத்தமானவனாக ஆகிறான் என்று சொல்லுகின்ற. அதே சொல்ற, அபவித்ர பவித்ரோ வா சர்வாவஸ்தாங்கதோ பிவா யஸ்மரேத் புண்டரீகாட்சம் பாஹ்யாபியந்தரஸ்ருதிஹி. இப்படி இத்தனை பேரையும் பரிசுத்தமாக ஆக்கக்கூடியவன் யாருன்னு, அந்த எம்பெருமான் தான். அந்த சுச்சித்துவம், அப்பேற்பட்ட சுச்சித்துவம்ன்றது எம்பெருமானிடத்துல மாத்திரம்தான் இருந்துருக்கு. இவாள் எல்லாரையும் பரிசுத்தமாக ஆக்கக்கூடியதான இருந்துருக்கிற அந்த எம்பெருமான், அவனை பத்தி தான் சொல்ற சுச்சிஹி என்கிற வார்த்தையினால சொல்ற. இங்க ஒரு பிரமாணத்தை எடுக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை, பக்தி ரஷ்டவிதாக்கியேஷா எஸ்மின் மிளேச்சேபி வர்த்ததே சவிப்ரேந்திரோ முனி ஸ்ரீமான் சயதிஹி சஜ பண்டிதா மயா பூஜ்யா சதாச்சாதோ மத்பக்தா ஸ்வபசோபியா தஸ்மை தேயம் ததோக்ராஹ்யம் சஜ பூஜ்யோ யதாஹ்யஹம். இதெல்லாம் பரிசுத்தமாக இருக்குன்னா, பக்தின்றது எட்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எட்டு விதமான பக்தியை யார் அனுஷ்டிச்சுருக்காளோ, எவனிடத்துல இருந்துருக்கோ, அவன் மிளேச்சனாக ஜாத்தியினாலே இழிந்தவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு அவனிடத்துல பிரீத்தி உடையவனாக நான் இருந்துருக்கார்னு சொல்லி சொல்ற. என்ன இது, என்ன காரணம்னு கேட்ட, இந்த எட்டு பக்தியோடு கூட யார் இருந்துருக்கானோ அவனைதான், அவன்தான் என்னையே எப்போ பார்த்தாலும் நினைச்சுருக்கிற ஒரு பிராமண சிரேஷ்டனாக நான் நினைக்கணும். அவன்தான் ஸ்ரீமான், அவனிடத்துல தான் கைங்கரிய லட்சுமியே உடையவன், அவன்தான் கைங்கரிய லட்சுமி இருக்கு, அவனிடத்துல தான் இருக்கு, அவனே தான் சன்னியாசி, அவனே தான் பண்டிதன். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் என்னாலே பூஜிக்க தகுந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார்.
அவனிடத்திலிருந்து ஞானத்தை நாம்களும் பெற்றுக்கொள்ளலாம். அவனிட ஆகையால என்னை போல பெருமாள் எப்படி பூஜிக்க தகுந்தவரோ அந்த மாதிரி அவனும் பூஜிக்க தகுந்தவன் என்று சொல்லுகின்றார். இன்னொரு சௌச்சம் சுத்தி ஒன்று சொல்லப்படுகிறது. எல்லா விதமான சுத்தியை காட்டிலும் அர்த்தம் பண விஷயத்துல இருக்கிற சுத்தி இருக்க, பொருள் விஷயத்துல இருக்கிற சுத்தி அதுதான் பிரதானமான சுத்தின்னர். சர்வேஷாமேவ சௌச்சானாம் அர்த்த சௌச்சம் பரம் ஸ்மிருதம் யோர்த்தே சுதிஹி சஹி சுதிஹி ந மிருத்வாரி சுதிஹி சுதிஹி என்பதாக. யார் அதாவது நிச்சயம் பத்து வாட்டி மூழ்கிண்டு மூணு வாட்டி தொழில் இது தொட்டா மூழ்கிறது அது தொட்டா மூழ்கிறதுன்னு அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கான், ஆனா பண விஷயத்துல வரைச்சு அப்ராமணிக்கனா நடந்துட்டான்னாக்க அதுதான் வந்து பரிசுத்தனே இல்லை அப்படின்னு சொல்ற. யோர்த்தே சுத்திஹி சஹி சுச்சிஹி நம் ருத்வாரி சுச்சிஹி சுச்சிஹி. இந்த மண்ணு போட்டு ஜலத்தினால தீட்டா மாடுறதுனால வர சுத்தம்லாம் சுத்தம் இல்லை, அர்த்த விஷயத்துல பிராமணிக்கமா இருந்துருக்கிறது இருக்கு, அதுதான் சுத்தின்றது. எப்படிப்பட்ட சுத்தியா இருந்தாலும் எம்பெருமானிடத்துல இருக்கிற சுத்தி தான் சுத்தி, அவன் தான் சுச்சிஹி என்று சொல்லக்கூடியவனாக எழுந்தருளி இருந்துட்டு இருக்கான். அப்பேற்பட்டவன் அவன் சுச்சிஹி. அப்புறம் அடுத்ததாக இருந்துட்டு இருக்கிற அந்த சுச்சித்வன்ற குணத்தை சொல்லிட்டார். அடுத்த குணம் மிருதுகு என்று சொல்லுகின்றார். மிருதுகு மிருதுன்னா மென்மையானது என்கிற ஒரு தன்மை. மிருதுத்வம்ன்றது மென்மையான தன்மை. இந்த மென்மையான தன்மை சரீரத்திலையும் இருந்துட்டு இருக்கும், குணத்திலையும் சொல்றது. ஹிருதயத்தில் இருந்துட்டு இருக்கிற மென்மை, சரீரத்தில் இருந்துட்டு இருக்கிற மென்மை. சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் சொல்ற பண்ணுகின்றார். மலர்மகள் கைவருட மறுபோதி சிவந்தன என்பதாக. இது எப்பேற்பட்ட திருவடியை உடையவன எம்பெருமான் பெருமாளுடைய திருவடியினுடைய பிரபாவத்தை சொல்றார். அவருடைய திருவடி எப்பேற்பட்டதுன்னா அதி சுகுமாரமாக இருந்திருக்கிற திருக்கைகளையுடைய பெரிய பிராட்டியார் அந்த திருவடியை பிடிச்சு விட்டா கூட அதுவே தாங்கள்லையா உடனே சிவந்து போயிடுமா. மலர்மகள் கைவருட மறுபோதி சிவந்தன என்று அப்பேற்பட்ட சுகுமாரமான திருவடி என்று சொல்லணும். இன்னொன்னு இங்க வந்து எண்ணத்தை சொல்லி சொல்லணும். மிருதுகுன்றது தாபராதைரபி சகசா ஆசிரியத்தும் சக்கியா. எவ்வளவு பாபம் பண்ணினவர்களாக இருந்து எம்பெருமானிடத்துல ஆர்திராபராதம் பண்ணினவர்களாக இருந்தாலும் கூட அவளாலும் ஆசிரியிக்க கூடியவராக எழுந்தொழி இருந்திருக்கிறவர் அதுதான் அந்த தன்மை இருந்திருக்க அதுதான் மிருதுத்வம் என்பது. ஆகையாலதான் எம்பெருமான மிருதுகு என்று சொல்லுகின்றனர். விதித்தஸ்தி தர்மஜா சரணாகித வத்சலா தேன மைத்ரி பௌததே எது ஜீவிதும் இச்சசி என்று சொல்லுகின்றார். இது சீதா பிராட்டியனுடைய வாக்கியம். சுந்தரகாண்டத்துல ராவணனை பார்த்து சொல்ற வார்த்தை. இப்ப உனக்கு இப்பவும் ஒன்னும் கெட்டு போல, உனக்கு ஒரு நல்லத்தை நான் சொல்றேன் நீ கேளு என்று கேக்குற. என்ன பண்ண சொல்ற? ராமனிடத்துல போய் சரணாகிதி பண்ணு நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி சொல்லல. என்ன, அவனுடைய கர்வம் அவனுடைய ஈகோ இடம் கொடுக்காது ராமரிடத்துல போய் கீழே விழுந்து சரணாகிதி பண்றதுக்கு. விபீஷணன் மாதிரி இல்லை ராவணன். அதில் நீ ஒன்னே ஒன்று பண்ணு, அந்த ராமனோட நட்புறவு அதாவது நண்பனாக போயிட்டியானாக்க போறோம், நீ போயிட்டு போயிடலாம். சரி, நான் வந்து ஆர்திராபராட்சியாக இருந்துருக்கேனே, அந்த ராவனுடைய மனைவியே பெரியபிராட்சியாரையே ராமனை விட்டு பிரிச்சு ஒரு கெட்ட எண்ணத்தோட இங்க அயச்சுன்னு வந்திருக்கேன்னு என்ன போய் ராமர் ஏத்து போயிறான்னு நீ சங்கப்படவே படாத, அதை பத்தி விசாரப்படாத. அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? ராமர் விதித்த சகி தர்மஜா சரணாகித வத்சலஹா. அவருக்கு தர்மம் தெரிஞ்சவர், ராமர் தான் தர்மம் தெரிஞ்சவர். அவர் சரணாகித வத்சல், தன்னை அண்டினவர்கள் இடத்திலே மிகவும் பிரீத்தியோட இருந்துருக்கிறவர். அகையில நான் உனக்கு ஒரு நல்ல காரியம் சொல்றேன்ப்பா, நீ போயிச்சு போனோம்னா ஒரே ஒரு வழிதான், தேன மைத்ரி பவத்து, அந்த ராமனோட கூட நண்பனாக ஆயிடு என்று சொல்லுகின்றார். ஆகையால அந்த ராமர் இங்க மிருதுத்வம்ன்றது எத்தனை சொல்றதுன்னு சொல்லச்சு, அபராதம் செய்தவர்கள் கூட ஆசிரியிக்க கூடியவர்களாக இருக்கும் தன்மை இருந்துருக்க அதுதான் இங்க மிருதுத்வம்ன்றது.
அராட்சதம் இமம் லோகம் கர்த்தாஸ்மி நிசிதைஸ்வரைஹி நகே சரணமத்யேஷி மாம்பாதாய மேதிலீம் என்று ராமர் சொன்ன வார்த்தை. இது ஆசிரித்தருடைய ஒரு பிரிவை தாங்க முடியாதவராக எழுந்தருளி இருந்திருக்கவர் எம்பெருமான். இவ்வாறெல்லாம் என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தித்தே, யாரெல்லாம் மகாத்மாக்கள்னு சொல்லச்சு ஒரு முகூர்த்தமோ ஒரு க்ஷணமோ இந்த க்ஷணமோ எம்பெருமான நினைக்க முடியாமல் போயிடுத்துன்னா அது சாகானி தன்மகச்சித்ரம் சாப்ராந்தி, அதுதான் பெரிய தனக்கு ஏதோ பெரிய ஆபத்து வந்துட்டதாகலாம் நினைக்கிறவாளா இருந்துருக்காளோ அவள்லாம் மகாத்மாக்கள் எல்லா சமயத்திலையும் எம்பெருமான நினைக்கிறவாள்லான்னா. ஆனால் இதுக்கு திருப்பி உள்டாவா ஒரு விஷயம், பெருமாள் இவாள் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கார் இவாளுடைய பிரிவுன்றது அவரால் தாங்கவே முடியாததாக இருந்துருக்கு. அப்போ பார்க்கச்சே அவள்லாம் என்ன சொல்லுவாருன்னா, இந்த சீதா பிராட்டி எப்பவுமே ராமனை நினைச்சிட்டு இருக்கவ, அந்த ராம சீதா பிராட்டிய ராமர் நினைச்சிட்டு இருக்கார் எப்பவுமே. இந்த சீதா பிராட்டியினுடைய காரணத்துக்காக உலகத்துல ராட்சசர்களே இல்லாமல் கூட நாம் பண்ணிடுவேன்னு சொல்லி சொல்றார். இங்க நம்மாழ்வார் பாசனத்துல சொல்ற, நாம திருக்காக்கரைன்னு ஒரு திவ்ய தேசம், இந்த திருக்காக்கரையில இருந்துருக்கிற எம்பெருமான் ரொம்ப ரொம்ப துஷ்டரம், அவர் கடியன் என்று சொல்லுகின்றார். ஏன் அப்படி சொல்ற திருக்காக்கரை எம்பெருமானன்னு கேட்டேன், அவள் நாயிகா பாவத்தை ஆசிரியச்சிருக்கார் நம்மாழ்வார். அந்த காக்கரையில இருந்திருக்கிற எம்பெருமான சேவிக்கணும்னு சொல்லிட்டு இவர் 10 அடி, இவருக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற தூரம் 100 அடியா இருந்துனாக்க, இவர் 10 அடி போனேருனாக்க காக்கரையில இருந்திருக்கிற எம்பெருமான் இந்த நம்மாழ்வாரை பாக்குறதுக்காக 90 அடி ஓடி வந்துடுறாராம். இவர் 10 அடி வெச்ச மாத்திரத்தினாலேயே, அடி வெச்ச மாத்திரத்தினாலேயே இவருடைய பிரிவு தாங்க முடியாமல் திருக்காக்கரை எம்பெருமான் எனக்காக 90 அடி ஓடி வந்துடுறார். ஆகையால அவர் ரொம்ப கடியனாக இருந்திருக்கார், என்ன 100 அடியும் நடந்து வந்து அவரை பார்க்கும்படியாக பண்றதில்லை அவர் என்று நம்மாழ்வார் அருளி செய்கின்ற. அந்த மாதிரி ஆசிரியர்கள் விஷயத்துல எப்பவுமே ஒரே எண்ணத்தோட எழுந்தருளி இருந்திருக்கிறவர். அவர்களுடைய எவ்வளவு பாபம் பண்ணினவர்களாக இருந்தாலும் கூட அவர்களும் அணுகும்படியாக எழுந்தருளி இருக்கின்றவர் எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய அந்த குணத்தை தான் மிருதுகு என்று, இந்த குணத்தை உடைத்தானவனாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கார் என்று ஆளவந்தார் சொல்லுகின்றார். க்ஷணேபிதே யத் விரகூதி துஸ்ஸஹா என்று சொல்லுகின்றார். இதுதான் மிருதுத்வம். இது மகான்களுக்கு எம்பெருமானை விட்டு பிரியறதுன்றது துஸ்ஸகமாக இருந்திருக்கும், அப்பேற்பட்ட மகான்களை விட்டு பிரியறதுன்றது எம்பெருமானுக்கும் தாங்க முடியாததாக இருந்திருக்கும்னு சொல்ல, அடுத்த குணம் தயாளு, அதாவது தயையை பத்தி, எம்பெருமானுடைய தயையை பத்தி சொல்ற. இது தயையை பத்தி நாம எத்தனையோ பார்த்திருக்கோம், இருந்தாலும் அது விஸ்தாரமாக சொல்ல வேண்டி இருக்கிறபடினால அடுத்த உபன்யாசத்துல எம்பெருமானுடைய மீதி குணங்களை நாம் பார்க்கலாம். இப்பேற்பட்ட மிருதுவாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய குணத்தை, மிருதுத்வத்தை சொல்லி நாம்களும் தைரியமாக சொல்லலாம், எம்பெருமான் பரம காரணிக்கனாக எழுந்தருளி இருந்திருக்க, மிருதுவாக எழுந்தருளி இருந்திருக்க, எவ்வளவு அபராதம் பண்ணினவர்களாக இருந்தாலும் எளிதில் அணுகக்கூடியவராக எழுந்தருளி இருந்திருக்காருன்றதுனால அந்த எம்பெருமானை ஆசிரிச்சு அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்திற்கும் அந்த சுவாமி ஆளவந்தாருடைய கட்டாட்சத்துக்கும் தேசிகனுடைய கட்டாட்சத்துக்கும் எல்லோரும் பாத்திரமாக வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.